அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே திருக்குறள் பற்றி பார்த்தோம். திருக்குறளில் நம்ம வந்து இல்வாழ்க்கை பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய் நன்றி அறிதல். அதற்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் புத்தகம் எடுத்துக்கோங்க. பக்க எண் 73-74. செய் நன்றி அறிதல். நன்றி அப்படின்னா என்ன? முதல்ல நமக்கு யாரா ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உதவியை வந்து வாழ்நாள் முழுக்க மறக்கக்கூடாது. அதுதான் நன்றி கடன் செலுத்துறது இல்லைங்களா. இப்போ கம்பர் கூட பார்த்துக்கோங்க. கம்பரை புறந்த வள்ளல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளல்னு சொல்லுவாருங்க. 1000 பாடலுக்கு ஒரு முறை அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா சடையப்ப வள்ளலை வாழ்த்தி வாழ்த்தி பாடியிருப்பார். சரி, ஒரு அது வந்து தன்னை வந்து வளர்த்து விட்டவரை வந்து அவர் மறவாமல் இருப்பதற்காக தன்னுடைய பாடல்களை கூட அவர் வந்து புகழ்ந்து பாடிட்டுருக்கிறாரு. நாம் எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா, இன்றைக்கு செய்த விஷயங்களை கூட உடனே என்ன செய்வோம் அப்படின்னா மறந்துடுவோம். இந்த கையில் வாங்கிட்டு இந்த கையில் அந்த கை மாறுவதற்கு முன்பாகவே நம்முடைய மனநிலை வந்து மாறிடுது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மனிதன் வந்து தனக்கு செய்த உதவிகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறக்கவே கூடாது. மாணவர்களாகிய நீங்கள் முதலிருந்தே இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம தான் வந்து இந்த வயசில் கற்றுட்டே போனோம் அப்படின்னா தான் நம்ம பின்னாடி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுதோ மற்றவர்களுக்கு நாம் அதை சொல்ல முடியும் சரிங்களா. சரி வாங்க செயலுக்கு போவோம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. தான் ஒருவர் உதவி செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு சொல்கிறாங்க. தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும், இது அதாவது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யாமல் செய்த உதவி, எனக்கு ஒரு நண்பரோ யாரோ ஒரு உறவினர்களோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் எந்த விதமான உதவியும் செஞ்சதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க எனக்கு ஒரு சரியான தருணத்தில் ஒரு சரியான சூழ்நிலையில் என்னுடைய துன்ப காலகட்டத்தில் அவங்க வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உதவி இந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் காற்றிலும் பெரியது, அதை ரெண்டுத்துக்கும் ஈடாகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் வந்து யாருக்குமே உதவி செய்யாத இருக்கிறப்ப கூட நமக்கு யாராச்சும் உதவி செய்தாங்க அப்படின்னா அந்த உதவியை வந்து நாம் பெரிதாக கருத வேண்டும். அப்பயும் நம்ம மனநிலை மாறலை அப்படின்னு சொன்னால் நாம் வந்து சரியான மனிதர்களாக வளரலை அப்படின்னு தான் பொருள். அப்போது நம்ம எப்பொழுதுமே அந்த ஹெல்பிங் டெண்டசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து எப்பவுமே உதவி செய்கின்ற மனப்பக்குவத்தை நாம் வர வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து நாம் என்ன செய்ய முடியும், அடுத்தவர்களுக்கு உதவும் பொழுது நமக்கு யாராச்சும் தக்க தருணத்தில் உதவி செய்வார்கள். சரி, அடுத்தது பார்க்கலாம். காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தில் மானப்பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும், அதாவது ஒரு சரியான காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படும் நேரங்களில் ஒரு சின்ன உதவி செய்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அந்த சின்ன உதவி இந்த ஞானத்தில் மானப்பெரு, ஞானம் அப்படின்னா உலகம் சரிங்களா, இந்த உலகத்தை காட்டிலும் அந்த உதவி வந்து பெரிதாக இருக்கும். இப்போ நாம் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறோம்னு, எங்கேயோ சென்னைக்கோ எங்கேயோ போயிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில் பர்ஸ் கொண்டு போகிறோம், யாராச்சும் எடுத்துடுறாங்கப்பா, நம்மளால் வந்து திரும்ப வர முடியல, நம்ம காசு இல்லாமல் அங்கே அந்த இடத்துல வந்து தனியாலாம் நிற்கும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு மனவேதனையோடு நிற்போம். அப்போ முகம் தெரியாதவர்களோ இல்லை வேறு யாரோ நம்மளுக்கு உதவி செய்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதவி வந்து இந்த உலகத்தை காட்சிலும் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உதவியை நம்ம ஒரு நாளுமே மறக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும், சின்ன உதவியாக இருந்தால் கூட அந்த உதவி இந்த உலகத்தை காட்சிலும் பெரியது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த உதவியை ஒரு நாளும் மறக்கக்கூடாது, அதுதான் நன்றி மறத்தல் கூடாது அப்படின்னு பொருள் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. நம்ம பயன் தூக்கா செய்த உதவி, நம்ம உறவுகளுக்குள்ளவோ இல்லை நட்புக்குள்ளவோ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு உதவி நம்ம யாருக்கெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தான் அவங்க நமக்கு திருப்பி அந்த உதவியை செய்வாங்க. எல்லாமே இங்கே பண்டமாட்டு முறை தான், அன்பு முதல் கொண்டு இல்லைங்களா. ஏன் சார், நம்ம ஒருத்தர் மேலே நல்ல அன்பாக இருந்தால் தான் அவங்க கூட அந்த அன்பு கூட நம்ம மேலே பிரதிபலிப்பாங்க இல்லை. அது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து கொடுக்கல் வாங்கல் முறையில் தான் இப்போ காலகட்டம் நடந்துட்டுருக்குது. அப்போ அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கிற அந்த காலகட்டம் மாறும்பொழுது தான் அந்த நன்றி உணர்ச்சி மக்களுக்கு வரும். அப்போது பயன் தூக்கார் செய்த உதவி அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, இன்ன பயன் இதனால் இவனுக்கு இப்போ நம்ம சின்ன சின்ன பசங்களெல்லாம் பார்த்தீங்க, ஸ்கூல் காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா
பென்சில் இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு நம்ம பென்சில் கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தன் நல்ல பணக்கார பையனாக இருப்பான், ஒருத்தன் ஏழ்மையாக இருப்பான். அவங்க வீட்டில் சில பொருட்கள் எல்லாம் வாங்கி தரமாட்டாங்க பணக்கார பையன் வீட்டில். ஆனால் ஏழ்மையான வீட்டுங்களில் அந்த சின்ன பொருட்கள் எல்லாம் சாப்பிட்ற பொருளெல்லாம் வாங்கி தருவாங்க. அந்த பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் பென்னு பென்சில் எல்லாம் வாங்குவான் இல்லையா, இது வந்து கொடுக்கல் வாங்கல். ஆனால் இதை தவிர்த்து எந்த விதமான பயனுமே கிடைக்காமல் ஒருவருக்கு நாம் உதவி செய்கிறோம். அவங்க எப்படின்னா பொட்டைப்போ வராங்க, நம்ம வீட்டு பக்கம்லாம் வராங்க, யாருன்னா வந்து சாப்பிட்றதுக்கோ பொருள் கேட்கறதுக்கோ வராங்க அப்படின்னா அவங்க நம்ம ஒரு குருவிக்காரோ மற்றவங்க யாரோ வராங்க இருளரோ வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், அவங்க நம்மளுக்கு திருப்பி எதனா செய்வாங்கன்னு கொடுக்குறோமா, இல்லை இல்லையா? அதே போல தான் உறவுக்குள்ளேயும் நட்புக்குள்ளேயும் இருக்கணும். இன்னது அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்ற எண்ணத்தோடு எந்த உதவியுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்தல் கூடாது. அதுதான் வந்து மிகப்பெரிய உதவி. அந்த அந்த நன்மை தான் வந்து கடலை விட பெரிது. இந்த நன்மை கடலினும் பெரிது, பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின், நன்மை கடலின் பெரிது. அதன் வழியாக கிடைக்கின்ற அந்த நன்மை தான் கடலை விட பெரியது. எந்தவித பயனுமே இல்லாமல் எதிர்பார்க்காமல் வந்து உதவி செய்யணும், அந்த உதவி தான் வந்து கடலை விட பெரியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வார் பயன் தெரிவார். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வார் பயன் தெரிவார். அதாவது ஒருவர் திணையளவு உதவியை செய்த போதிலும் அதன் பயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனையளவு, பனையளவாக நாம் வந்து அதை நினைத்து கொள்ள வேண்டும். திணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுகை விட சிறிய ஒரு தானியம் அப்படின்னு சொல்லும் திணை வகை இல்லையா. அவங்க ஒரு சின்ன உதவியை நமக்கு செய்ததாக கூட இருக்கட்டும், அந்த உதவியை என்ன செய்யணும் நம்ம பனையளவு அப்படின்னா உயர்ந்த மனம் மரமான பனையளவை நம்ம அதை நினைக்கணும். அப்போ அது தக்க தருணத்தில் நம்மளுக்கு அந்த உதவியை செய்கிறாங்க. தக்க தருணத்தில் அந்த உதவியை செய்யும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்குது, அந்த நேரத்தில் அந்த உதவி கிடைக்குது. அந்த உதவியினால் நம்ம பயன் பெறுகின்றோம். அப்போ அதை நம்ம மதிக்கணுமா இல்லையா, அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா, அந்த உதவிக்கு நாம் நன்றி கடனாக இருக்கணுமா இல்லையா, கண்டிப்பாக நம்ம இருக்கணும். அப்போது அந்த காலத்திற்கு ஏற்றது பிரகாரமும் சின்ன உதவியாக இருந்தாலும் இந்த இரண்டையும் நாம் வந்து என்ன செய்யணும், நன்றி மறவாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். ஆனால் பெருசாக எனக்கு உதவி செஞ்சிட்டான், ஒரு 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டான், எனக்கு கஷ்ட காலத்தில் இது மாதிரி பண்ணாமன்னா சும்மாவை கொடுத்தா நான் திருப்பி கொடுத்தேன் அப்படின்னலாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா. மனிதனுடைய இயல்பு அது, நம்ம எல்லாருமே எடுத்தறிஞ்சு பேசுகின்ற குணம் வந்து நம்மக்கிட்ட அது வந்துடும். அப்போது இதை வந்து நம்ம சுட்டி காட்டாமல் அதை பெருசாக செஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்காம, ஐயோ எனக்கு இந்த தருணத்தில் இதை செஞ்சாங்க அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது தான் நம் நன்றி உள்ளவர்களாக நல்ல மனிதர்களாக வாழ முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த உதவியை, அதாவது நமக்கு செய்த நன்மையை வந்து மறப்பது நல்லது கிடையாது. நமக்கு என்ன ஒரு உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த உதவியை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் மறத்தல் கூடாது. எப்பவுமே அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அவர் செய்த தீமையை வந்து அப்பொழுதே மறந்து விட வேண்டும். நம்ம வந்து நன்மையை மட்டும்தான் மறந்துடுவோம், அவர் ஒரு தீமையை செஞ்சிட்டார் அப்படின்னா அந்த தீமையை ஒரு காலம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். அவரை பார்க்கும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு அது ஒரு ஞாபகமாக இருக்கும் இல்லையா. அதையே வைத்து கொண்டு நிறைய சண்டைகள் எல்லாம் உருவான காலங்கள்லாம் இருக்குது, இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன எதுக்கு தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரிஞ்சாங்க, எதற்கு தான் ரெண்டு வீடு சண்டை போட்டுட்ருக்காங்க, எதுக்கு தான் அண்ணன் தம்பி பேசலை அப்படின்னு நம்ம விசாரித்தோம் அப்படின்னா ஜீரோ தான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா. எதுவுமே இருக்காது, இது முக்கியமான காரணங்கள் எதுவுமே இருக்காது. அவன் இதை சொல்லிட்டான், அவன் அதை சொல்லிட்டான், அடுத்தவன் இதை சொல்லலாம் அப்படி சொல்லி சொல்லி வளர்ந்த கதை தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்போது ஒருவர் செய்கின்ற உதவியை நாம் எப்பொழுதும் மறக்கக்கூடாது, ஆனால் அவர்கள் செய்கின்ற தீமையை நாம் என்ன செய்ய வேண்டும், அப்பொழுதே மறந்து விடுதல் வேண்டும். அடுத்தது என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, சென்னன்றி கொன்ற மகற்கு. அதே எந்த அறத்தை அழித்தவருக்கும், அறம் அப்படின்னாவே தர்மம் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய தர்மங்கள் இருக்குது. எல்லா தர்மங்களை அழித்தவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து இந்த நரகம் சொர்க்கம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கு செய்கின்ற பாவங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் வந்து நமக்கு உண்டு. நம்ம போன பிறவியில் இதை தான் செஞ்சோம், அதனுடைய பலன்களை தான் இப்போ அனுபவிச்சுட்ருக்குறோம் அப்படின்றது வந்து 100% உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வந்து ஒரு 90-80% உண்மையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா மதங்களிலும் எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் இல்லையா. நாம் செய்கின்ற பாவங்களாகட்டும் புண்ணியங்களாகட்டும் இரண்டும் சரிசமமாக நம்மளுடைய சந்ததிக்கு தான் வந்து சேரும் இல்லைங்களா. அப்போ நாம் செய்கின்ற அந்த பாவ புண்ணியங்கள் வந்து நம்ம சந்ததிக்கு சேரும் பொழுது
எல்லா அறங்களையும் நாம் துறந்துட்டா கூட, எல்லா தர்மங்களையும் நாம் துறந்துட்டா கூட, நமக்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை, சொர்க்கத்தில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த நன்றி மரத்தில் இருக்குது இல்லையா, நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு, நம்மளுக்கு உதவி செய்தவர்களை நாம் மறந்து விடுறோம் இல்லையா, அந்த மறந்து விட்ட ஒரு விஷயத்துக்கு, அந்த நன்றி மறப்பதற்கான ஒரு விஷயத்திற்கு என்றுமே என்ன கிடையாது, பிழையே கிடையாது. அவர்கள் பிழைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவார்கள் நரகத்திற்கு போவார்கள் என்றதெல்லாம் அப்பாற்பட்ட கதை. வாழும் காலத்திலேயே இப்ப எல்லாம் என்ன கிடைக்கின்றது, தண்டனையானது கிடைக்கின்றது, சரிங்களா? அப்போ நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் நமக்கு யாராவது உதவி செய்தால் அந்த உதவியை நாம் ஒரு நாளும் மறத்தல் கூடாது. அதுதான் திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருக்கிறார். எல்லா திருக்குறள்லையும் ஒரே விஷயம்தான், நன்றி மறத்தல் கூடாது. வெவ்வேறு விதமாக நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார், வெவ்வேறு விதமாக நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் என்ன நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா, இப்போ வளர்கின்ற காலகட்டத்திலேயே வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து கற்றுணும், எல்லா விஷயங்களும் நான் கற்றுணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வாழ்நாளில் பின்னாடி வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா வெக்காமை, வெக்கப்படுதல், ஞானப்படுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில விஷயங்களை நம்ம எதற்குமே வெக்கமா, சூடு சொரணையே இல்லைப்பா எவ்வளோ திட்டினாலும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்பா திட்டினாலும் சரி அடா போப்பா அப்படின்னு தொடச்சி போட்டு போ, அம்மா திட்டினாலும் போமா அப்படின்னு தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கிறோம். அது ஒரு காலகட்டம் மாறிடுச்சு இல்லையா, எல்லா காலகட்டங்களும் தொடர்ந்து மாறும்போது அப்போ மாணவர்களாகி நீங்களும் மாறுறீங்க, அதை மாறக்கூடாது. என்ன பாருங்கள், படுபயன் வெக்கி பழி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். அது நடுநிலைமையை விட்டு விட்டு நாணம் கொள்ளும் பண்பாளர்கள். நடுநிலைமை அப்படின்னா இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் வேற்று ஜாதி, இவன் உயர்ந்த ஜாதிக்காரன் இல்லை, அவன் பணக்காரன், இவன் ஏழை, அப்படி என்றால் எந்த பாகுபாடும் இல்லாமல் நடுநிலைமையாக கொள்ளும் பண்பாளருடைய பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்யும் செய்யார். ஏன்னா நடுநிலைமையை விட்டுவிட சரியா நாணம் கொள்ளும் பண்பாளர்கள், நடுநிலைமையோடு செயல்படுவதை கூட விட்டு விடுகின்ற பண்பாளர்கள், என்ன அடுத்தவர் பொருளை கவருகின்ற அடுத்தவர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்ய மாட்டார்கள். பொருளை கவர்தல் என்பது என்னது, திருடுதல். போயிட்டே இருக்கிறோம், நிறைய ஒரு கத்த பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே நாம் என்ன செய்யும், ஐயோ கத்த பணம் கிடக்குது நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போமா, நீங்கள் என்ன போயிடுவீங்களா அந்த மாதிரி இல்லை தானே. அப்போ நாம் மனித நிலையிலேருந்து மாற்றம் இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ அந்த கணம் அந்த பணம் கீழே கிடைக்கும்போது அந்த பணத்தை நாம் என்ன செய்வோம், அப்படியே சுற்றி சுற்றி ஒரு பார்வை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்து பைக்குள்ளாடி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் பண்பாளர்களுடைய இயல்பு, நடுநிலைமையோடு செயல்படுகின்ற பண்பாளர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தவர்களுடைய பொருளை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஒரு ஒரு காலத்திலும் அவர்கள் கவர் அதாவது திருட மாட்டார்கள். அது வந்து வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. அடுத்தது இளம் என்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர், ஐம்புலன்களையும் வென்றவர்கள் யாரு, சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் தான் சொல்லுவோம் நம்ம இல்லையா. அப்ப தாம் வறியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார்கள் அப்படின்னா, ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடியவர்கள் சித்தர்கள். அவங்க என்ன சூழ்நிலையிலும் வந்து தனக்கு வந்து பசிக்குது, ஆடை இல்லை, அது செல்வங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட அடுத்தவர்கள் பொருளை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத பொழுது கூட அவர்கள் யாசகம் கேட்பார்களே தவிர திருடுதல் செய்ய மாட்டாங்க. அடுத்தது அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவன் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருத்தலாகும். அக்காமை செல்வதற்கு யாதெனின்
வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். நமக்கு எவ்வளவுதான் செல்வம், நிறைய செல்வங்கள் வைத்திருந்தாலும் சிலருக்கு வந்து இன்னும் ஆசைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். அவனுடைய பொருளை எடுத்துக்கணும், அவனுடைய பொருளை எடுத்துட்டோன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையும் அடுத்தவருடைய பொருள் மீது ஆசைப்படவே கூடாது. அப்போ அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தல் ஆகும். தன்னுடைய செல்வங்களை இன்னும் இன்னும் உயர்த்தி கொள்வதற்கு, சேர்த்து கொள்வதற்கு அடுத்தவர்களுடைய பொருளை விரும்பாமல் இருந்து தான் வந்து ஒரு சிறந்த இது. இல்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வது வந்து ஒரு நாணத்திற்குரிய ஒரு விஷயம், சரிங்களா? இன்னைக்கு பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, செய்நன்றி அறிதலை பற்றி பார்த்தோம், வெக்காமையை பார்த்தோம், சரிங்களா? இந்த ரெண்டு திருக்குறளையும் நீங்கள் படிங்க. இதில் இருக்கிற 3, 6, 9 திருக்குறள் இல்லைங்களா, இந்த 9 திருக்குறளை நீங்கள் படித்து பாருங்கள். எல்லாத்துக்குரிய பொருளையும் படிங்க. மனப்பாட பகுதியெல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள். ஏற்கனவே எடுத்த அந்த இல்வாழ்க்கை பற்றியும் படிங்க, சரிங்களா? படித்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.